ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் பெயிண்டில் ஒரு டெக்ஸ்டில் எப்படி ஃபோட்டோ இன்புட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எம்எஸ் பெயிண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அக்சசரிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் விண்டோஸ் கீ இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஓப்பன் ஆகும். அதில் எம்எஸ் பெயிண்ட் டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபேஸ்ட் ஃப்ரம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கலர் டூன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக்காக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செலக்டில் போயிட்டு ரெக்டாங்குலர் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் ட்ரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்டில் போயிட்டு இன்வெர்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கலர் டூன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் பெயிண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.